ஆசை பாசம் காதலில் விழுந்தான், அமைதியை காணவில்லை. அலைந்தான், துடித்தான், தவித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபம் இல்லை. போய் விழ வேண்டிய இடம் எதுன்னு எவ்வளவு சூட்சமமா கண்ணதாசன் சொல்லிட்டு போயிருக்கான். அதை சொல்றதுக்கு அருமை சகோதரியார் புவனேஸ்வரி அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு இந்த மன்றம் பாராட்டி அழைக்க. சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய், வந்தனை உனக்கு தந்தேன், மலரடி எனக்கு தந்தாய், பைந்துணர் உனக்கு தந்தேன், பரகதி எனக்கு தந்தாய், கந்தனை பயந்தநாதா கருவையிலிருக்கும் தேவே. நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு பெற்ற விராலிமலை ஸ்தலத்திலே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை அருணகிரியார் மன்றத்தை சார்ந்தவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தன்னிலை மறந்த மனிதனை நல்வழிக்கு கொண்டு வருவதிலே முன்னிற்கக்கூடிய பாடல்கள் சமூக சிந்தனை பாடல்களா இல்லை இறை தத்துவ பாடல்களால் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை இந்த மன்றத்திலே விடுத்திருக்கிறார்கள் அற்புதமாக அன்பு சகோதரர் அவர்கள். சமூகம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமூக சிந்தனை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு கருத்தை இந்த மன்றத்திலே முன்வைத்தார்கள். அவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார், மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த நான்கு பேரினுடைய துணை ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். அவர் ஒரு பதிவை இந்த மன்றத்திலே விடுத்திருக்கிறார். அதை கருவாக கொண்டுதான் நான் இந்த நிகழ்வை என்னுடைய பேச்சையே துவங்கலாம் என்று கருதுகிறேன். ரொம்ப அற்புதமா சொன்னார். அம்மா பாடுகின்ற பொழுது இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது, எல்லாரும் தன்னிலையை மறந்து போனார்கள். இன்றைக்கு பக்தி செலுத்தக்கூடியவர்கள் எல்லாரும் சரியான பாதையிலே இருக்கிறார்களா என்று சொன்னால் கூட அது கூட ஒரு கேள்விக்குறிதான். இறை தத்துவ பாடல்கள், சமுதாய பாடல்கள் நல்ல சிந்திக்க வைத்திருக்கிறது, புரட்சியான கருத்துக்களை கொடுத்திருக்கிறது. ஆனால் சமுதாய பாடல்கள் என்பது வெறும் சமூகத்தை சீர்திருத்துவது மட்டுமே ஒரு மனிதனுடைய கடமை அல்ல. ஒரு மனிதன் சமுதாயத்தை சீர்திருத்தணும்னா முதல்ல தன்னை சீர்திருத்தணும், அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு சமுதாயத்தை சீர்திருத்துகிறோம் என்கின்ற போர்வையிலே தன்னையும் சீர்திருத்தாமல் சமுதாயத்தையும் சீர்திருத்தாமல் அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்த்தி கொண்டிருப்பதுதான் இறை தத்துவம். எதனால் நாம நினைக்கலாம், முடிக்கிறது அவனுடைய கையில தான் இருக்கு. அந்த ஆணவத்தை எந்த மனிதன் விடுகின்றானோ அவன் மாத்திரம்தான் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சரியான பாதையை காட்ட முடியும். அதற்கு வழி செய்வதுதான் இறை தத்துவ பாடல். அது ரொம்ப அழகா இன்றைக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கு, இறைவனுடைய திருவடியை அடையணும். எல்லாரும் விருப்பப்படுறோம், அப்பா விராலிமலைநாதா, சண்முகா, உன்னுடைய திருவடியில எனக்கும் இடம் கிடைக்காதா, எப்ப உன்னை நான் அடைய போறேன், எல்லாருக்கும் ஆசைதான். இதே மாதிரி ஒரு குரு, நல்ல தவம் செய்யக்கூடிய ஒரு குரு, அவரிடத்திலே ஒரு மாணவன் ஒரு பணிவிடை செய்து கொண்டு அவரோட ஒட்டி கொண்டே இருந்தான். ஆனால் காலம் தவறாமல் இறைவனை போய் வணங்க வேண்டும் என்பதிலே சரியாக இருப்பான், நேரம் தவறக்கூடாது. இதே மாதிரி தினந்தோறும் இதே நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு வேலையை பறக்க பறக்க செய்துட்டு நாங்க போகணும் போகணும்னு குருவை பார்த்து சொன்னா, எங்க போக போறேன்னாரு. இல்ல முருகப்பெருமானை பார்க்கலான்னு போறேன். இல்ல பார்த்தா என்ன கிடைக்கும்பான்னு குரு கேட்டாரு. அப்புறம் நான் எப்படி அவனை அடையிறது அப்படின்னா, உடனே குரு சொன்னாரு, கொஞ்சம் பொறுமையா இருந்தார். உடனே அவன் அமர்ந்திருந்தா, அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அப்படியே பட்டு அங்கவஸ்திரத்தோட அமர்ந்து, அப்பப்பப்பா அடடடடா, என்ன தரிசனம், என்ன தரிசனம்னார் குரு கேட்டார். என்ன தரிசனம்னார், முருகப்பெருமான தான், 150 ரூபாய் சிறப்பு தரிசனம், பக்கத்துல போய் பார்த்தங்க அப்படின்னாரு குரு கிட்ட. குரு கேட்டாரு, சிறப்பு தரிசனமோன்னாரு. ஆமா, பக்கத்துல போய் பாத்தீங்களா, ரொம்ப நெருக்கமோன்னாரு. நெருக்கம்தான் சரி, உங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் எவ்வளவு இடைவெளி, ரொம்ப எல்லாம் கிடையாது, சும்மா ஒரு 10 அடி தான், அவ்வளவு நெருங்கிட்டோம்னாரு. உடனே அவரு குரு கேட்டாரு, சரி உங்களை விட நெருக்கமானவர் யாருமே இல்லையா முருகப்பெருமானுக்குன்னாரு. அப்படி இருந்துதான் எனக்கு தெரியலையேன்னாரு. இல்ல ஒருத்தர் இருக்காருன்னாரு. யாருன்னு கேட்டதுக்கு அர்ச்சகர் தான் அப்படின்னாரு.
தினந்தோறும் எல்லாத்தங்காட்டிலும் ரொம்ப நெருக்கத்தோடு இருப்பவர் அர்ச்சகர் தான் அப்படின்னாரு. இவருக்கு முகம் வாடிடுச்சு, அமைதியா பாத்துக்கிட்டே இருந்தாரு. அந்த நேரத்துல ஒரு வெளிநாட்டுக்கார் வந்தாரு, குருவுக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு சொன்னாரு. உடனே குரு என்ன வேணும்னு கேட்டார். இவர் உடனே ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னாரு. உடனே குரு அந்த வெளிநாட்டுக்கார பார்த்து சொன்னாரு, முதல்ல இருக்க ரெண்டை விடு, மூணாவது தன்னால கிடைக்கும்னாரு. உடனே வெளிநாட்டுக்காருக்கு புரியல, என்ன விடணும் என்ன கிடைக்கும்னா, இந்த ஐங்கிற நாங்கிற ஆணவம் இருக்கு பாரு அதை விடு, வாண்ட்டு எல்லாமே எனக்கு வாண்ட்டு தான், எனக்கு பொண்ணும் வாண்ட்டு தான், பொருளும் வாண்ட்டு தான், சகலமும் வாண்ட்டு 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 வாண்ட்டுன்னு என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு அலைகிறப்பாரு. இந்த ரெண்டையும் விட்டீங்கன்னா மூணாவது கேட்டப்பாரு பீஸ் அமைதி, அது தன்னால வந்து சேரும்னாரு. குரு இதையெல்லாம் முடிச்சுட்டு சீடனை பார்த்து சொன்னாரு, பக்திங்கிறது நெருங்குவதில் அல்ல விலகுவதில் தான் இருக்குன்னு. உடனே உனக்கு புரியல, என்ன நெருங்குவதில் இல்லை விலகுவதில்லைன்னா, ஆணவத்திலிருந்து விலகு, ஆர்ப்பாட்டத்திலிருந்து விலகு, ஆசையிலிருந்து விலகு, கோபத்தில் இருந்து விலகு, இதெல்லாம் விட்டு நீ விலகுனீன்னா நீ ஆண்டவனை போய் தேட வேண்டான்டா, அவன் உன் பக்கத்தில் தான் நிற்பான் அப்படின்னு. இதுதான் பக்தி. இதை சொல்றதுக்கு தான் இறை தத்துவ பாடல்கள். எவன் ஒருவன் தத்துவத்தை உணர்ந்து கொள்கிறானோ அதை தான் சார் பக்தி. நீங்க தத்துவத்தை உணராம சும்மா முருகா முருகா முருகான்னு எந்த நேரமும் பார்த்தாலும் நாமார்ச்சனை செய்து கொண்டால் முருகா உடனே வந்து நிற்பான்னு எதிர்பார்க்க கூடாது. தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். எது தத்துவம் தெரியுமா? ஊட்டுவிப்பானும் உறங்கு விப்பானும் இங்கு ஒன்றோடொன்றை ஊட்டுவிப்பானும் உயங்கு விப்பானும் இருவினை பாசக்கயிற்றின் வழி ஆட்டு விப்பானும் ஒருவனுண்டே தில்லை அம்பலத்தேனர் பட்டினத்தார். அவன் ஆட்டி கொண்டிருக்கிறான், இவன் நம்மை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறான், நாம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறோங்கிற தத்துவம் யாரெல்லாம் உணர்றோமோ அவர்கள் மாத்திரம்தான் மனிதனா வாழ முடியும். இந்த தத்துவத்தை உணர்ந்து பாடலை கொடுத்தாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க, இல்லறோம் இப்படி இருக்கணும்னு. அது ரொம்ப அற்புதமா, எல்லாரும் அவரவர்களினுடைய கடமையை சரியா செஞ்சாலே இந்த தேசம் சரியா இருக்குங்க. அவரவர்களுக்கென்று ஒரு கடமை இருக்கு. ரொம்ப அழகா, இன்று புறம் தருதல் என் தலை கடனைன்னு. ஒரு தாய் ஒரு குழந்தைய சரியான குழந்தையாக இந்த மண்ணுக்கு தருவதுதான் என் தலை கடன். சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கெல்லாம் தாயும் தகப்பனையும் பார்க்காம அம்பாளுக்கு போய் கூழ் ஊத்துனா அம்பா கூழ் உடனே ஏத்துக்குவாளா நான் கேக்குறேன். அப்பாவே அம்மாவே அநாத ஆசிரமத்துல விட்டுட்டு இங்க வந்து முருகனுக்கு மலை ஏறினா உடனே இறங்கி ஓடி வந்துருவானோ? ஒரு நாளும் முடியாது. அதை ஆரம்பத்திலிருந்து சொல்லித் தருவதுதான் இறை தத்துவ பாடல்கள். அதனாலதான் ரொம்ப அழகா ஒரு குழந்தை எந்த இடத்துல பிறக்குதுங்கிறது இல்லைங்க. ஒரு குழந்தையினுடைய முன்னேற்றம் அது எங்க வேணாலும் பிறக்கலாம், கீழையும் பிறக்கலாம் மேலையும் பிறக்கலாம், ஏழை வீட்டில் பிறக்கலாம் பணக்கார வீட்டில் பிறக்கலாம், அறிவாளி வீட்டில் பிறக்கலாம், மூடனினுடைய வீட்டில் கூட பிறக்கலாம். ஆனால் ஒரு குழந்தையை உயர்த்துவது என்பது உன்னதமானவனாக மாற்றுவது என்பது ஒரு தாயினுடைய கையில் தான் இருக்கு. அதனாலதான் அசூர குலத்தில் பிறந்தவன் யாரு? பிரகலாதன். அசூர குலத்தில் பிறந்தவன், சூரிய வம்சத்தில் பிறந்தவன் யாரு? துரியோதனன். அசுர குலத்தில் பிறந்த பிரகலாதன் ராம மந்திரத்தை சொல்லி மோட்சத்தை அடைஞ்சான், பக்தனா திரிஞ்சான். ஆனா சூரிய வம்சத்துல பிறந்த துரியோதனன் குலத்தோடு கைலாசம் போனான். காரணம் என்ன தெரியுமா? தாய்மைதான். பிரகலாதனுடைய தாய் அசுர குலத்துல பிறந்தா கூட அந்த குழந்தை கருவுல இருக்கும் பொழுதே நாராயண மந்திரத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தாளாம். இன்னைக்கெல்லாம் பிள்ளை 2.5 வயசு ஆகிறதுக்குள்ள போய் ஸ்கூல்ல லைன்ல நிக்கிறமே அது முக்கியம் இல்ல, கருவுல இருக்கும் பொழுதே குழந்தையை திருவுடையதாக மாற்ற வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்கு. அப்படி இருந்தா தான் சமுதாயம் நல்லா இருக்கும். அது ரொம்ப அழகா சொன்னாங்க பாருங்க. தாயிற் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை. என்ன தைரியமா சொன்னாங்க, 1000 கோயில்கள் இந்த மன்றத்தில் இந்த மண்ணில இருக்கலாம். கிட்டத்தட்ட கோச்செங்கன் சோழன் 70 சிவாலயங்களை நிறுவி இருக்கிறான் இந்த மண்ணில் நமக்கு கொடுத்துருக்கிறான். அதை கட்ட யாராலையும் முடியாதுங்க, பிரமிப்பா இருக்கு. நேத்தெல்லாம் இந்த பட்டீஸ்வரர் ஆலயம் போகும் பொழுது உண்மையாவே ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எப்படி ஒரு அருள் இல்லாமல் இந்த மண்ணுக்கு அவர்கள் எவ்வளவு பெரிய கொடையெல்லாம் இந்த மண்ணுக்கு வழிவகுத்து தந்து கொண்டிருக்கிறார்கள், அதை பாதுகாக்க கூட நம்மளால முடியலையேங்க. யோசிச்சு பாருங்க, அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டு அந்த ஆலயத்தை எழுப்பி இருப்பான், எவ்வளவு பக்தி இருந்தா சிவாலயங்களை எல்லாம் 70 சிவாலயங்கள் சாமானியம் இல்ல, நீங்க போய் பார்க்கணும் எவ்வளவு பிரமிப்பா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிரயாசப்பட்டு ஒரு பக்தியோடு எழுப்பப்பட்ட ஆலயங்களை கூட இன்றைக்கு நம்மால் பாதுகாக்க முடியலன்னா, முதல்ல தெய்வத்தை மதிக்க கத்துக்கங்க. அதுக்கப்புறம் மழை நல்லா பொழியும், நீங்க கேட்க வேண்டாம். உம்மாரி மழை பொழியணும்னா
முதல்ல நாம நம்முடைய கடமையை சரியா செய்யணும். அந்த கடமை செய்வதற்கு தாயும் தகப்பனும் துணை நிற்கணும். அதை என்ன அழகா கொடுத்தாங்க பாருங்க.